வணக்கம். விதை டிவியிலிருந்து பிரியா ராஜநாராயணன். நாட்டு கொத்தவரங்கா அப்படின்னாலே நிறைய கிளைகளோடு வரணும். அப்படி கிளைகளோடு வந்தால் மட்டும்தான் அது நாட்டு கொத்தவரங்கா. கிளைகள் இல்லாமல் வந்தால் அது நாட்டு கொத்தவரங்காயே கிடையாதுங்க, அது ஹைப்ரிட் கொத்தவரங்கா தான். சரிங்களா? இதில் மூன்று வகையான நாட்டு கொத்தவரங்காய் உண்டு. நீளமாக இருக்கக்கூடியது, இன்னொன்று இந்த மாதிரி குட்டைக்காயாக வரக்கூடியது. ஆனால் அதனுடைய இலைகள் எல்லாமே நீல கொத்தவரங்காய்க்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கொத்தவரங்காய் வந்து சொன நிறையா இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா அதனுடைய இலைகள்லையே உங்களுக்கு வந்துட்டு நல்லா தெரியும். ஒரு மாதிரி இலைகள்லாம் மேட் ஃபினிஷிங்காக இருக்குங்க, ஒரு ஷைனிங்கே இருக்காது, ஷைனிங்கே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்குங்க இந்த ரகம். காய் வந்து இதுதான் சைஸ், இதுக்கு மேலே வராது, நீளம் வராது. ஆனால் இந்த பருப்பு வந்து தெரியுங்க, பட்டாணி இது இருக்குங்க இல்லையா, பட்டாணி அவரை, அதில் எப்படி பருப்பு தெரிஞ்சால் பறிப்போமோ அதே மாதிரி இதுலேயும் இந்த பருப்பு நல்லா தெரியுங்க. இங்கே பாருங்கள், ஈஸியாக இப்படி வந்துருங்க, இந்த பருப்பு நல்லா தெரியும். இதுதான் பறிக்கிற பருவம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்க குட்டையாக இருக்கிற மாதிரி நினைப்போம், ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக. அந்த சுனை வந்து இதில் வந்துட்டு நல்லா தெரியுங்க. மித்த கொத்தவரங்காயில் பார்த்திங்கன்னா அந்த சுனை வந்துட்டு நமக்கு தெரியாது. இதில் நல்லா கவனித்தோம்னா அந்த சுனை வந்துட்டு அந்த இந்த கொத்தவரங்காயில் தெரியுங்க. ஸோ இலைக்கு பின்னாடியும் அதே மாதிரி அந்த சுனை நல்லா தெரியும். இது ரொம்ப நமக்கு குத்துற மாதிரி இருக்காது, ஆனால் தொடும்போது அந்த உணர்வு நல்லா தெரியும். அந்த கொத்தவரங்காயினுடைய இலைகளுக்கும் இதுக்கும் அது கொஞ்சம் பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும், நல்லா கண்ணாடி மாதிரி ஜொலிக்கும். ஆனால் இது வந்துட்டு அது மாதிரி இருக்காது, டல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு டல்லாக இருக்கும். ஆனால் சுவை ரொம்ப, அதை விட இது கொஞ்சம் அருமையாகவே இருக்கக்கூடியது. பாருங்கள், இப்போது இந்த சின்ன பையில் தான் வளர்த்துருக்குறோம். இந்த பாருங்கள், இந்த குட்டி பைய தான், இந்த பையிலே நம்ம இதை வைக்கலாம். இதிலே வந்துட்டு 1, 2, 3, 4 செடி வரைக்கும் வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், சைடில் வந்து இந்த மாதிரி கிளைகள் வந்துட்டு நிறையா வருங்க. இந்த மாதிரி கிளைகள் நிறையா வரும். இது சின்னதில் வச்சுருக்குறோம். இதே இது நிலத்தில் வச்சாலுமே நல்லா பெருசாக வருங்க. 5 அடி வரைக்கும் கூட உயரமெல்லாம் இது வரும், அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக வளரும். இப்போ வந்து இது குட்டையாக இப்போ தான் வந்திருக்கு, இனிமே தான் இது வந்துட்டு வளருங்க. இன்னமும் இது காய் இப்படி தான் வருங்க. விதைகளுக்கு விடுறதா இருந்தால் இப்படி இடப்பட்ட டயத்தில் இந்த மாதிரி விட்டுறணும். மிச்சம்லாம் மேலே மேலே வர்ற காய்களை நம்ம பறிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் காப்பு நிற்காமல் இருக்கும். இதில் நிறைய விதைக்கு விடப்பட்டிருக்கு, அதனால் காப்பு வந்து எப்பவும் விட கொஞ்சம் குறைவாக இதில் காணப்படுது. இது மாதிரி நல்லா அப்படி காஞ்சிடணுங்க. இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா இதை இப்படி எடுத்து கூட தனியாக வச்சுடலாம். விதைகளை இதிலிருந்து பிரிக்காமல் நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க. எப்போ போடுறோமோ அப்போவே நம்ம பிரித்தா போதும். ஒருவேளை விதைகளை இப்போவே இதிலிருந்து பிரித்து வச்சிங்க அப்படின்னா சாம்பல் கலந்தோ இல்லை சாம்பல் கலக்காமையோ ஜிப்ளாக் கவரில் வச்சு ரெஃப்ரிஜிரேட்டர் டோரில் வச்சிடலாங்க. எப்போவும் இந்த விதைகளை எடுத்துட்டு உறக்க நிலை கண்டிப்பாக கொடுக்காமல் மறுபடியும் நடக்கூடாதுங்க. சரிங்களா? இந்த விதையை எடுத்ததில் இருந்து குறைஞ்சது 45 நாளாவது இதுக்கு உறக்க நிலை கொடுத்துடணும். இந்த விதைக்கு அதாவது அது வரைக்கும் நடாமல் நம்ம அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடியே எடுத்த உடனே இப்போ போட்டுட்டிங்கன்னா செடி வந்து ரொம்ப நல்ல ஊக்கமாக எந்திரிச்சு வராதுங்க. அப்படி வர்ற மாதிரி இருக்கும், அது காய் நிறைய நல்லா காய்க்காது, கொஞ்சம் வளர்ந்துட்டு அந்த செடி அப்படியே போயிடும் இடையிலேன்னு, இந்த மாதிரிலாம் இருக்கும். போதிய உறக்க நிலைகள் கொடுத்து விதைகளை நடும் பொழுது நீண்ட நாட்களுக்கு செடியும் நல்லாயிருக்கும், காப்பும் நல்லாயிருக்குங்க. அதனால் எந்த ஒரு செடிக்குமே விதைகளை எடுத்து போடும்பொழுது உறக்க நிலை கொடுக்காமல் உடனே எடுத்து போடக்கூடாதுங்க. அது எப்போவுமே கவனமாக இருக்கணும். நம்ம போட்டுட்டு எடுக்கும்பொழுது விதைகள் நமக்கு தேவையானதை நம்ம சேகரித்து வச்சுக்கணும். ஒரு டைம் நமக்கு விதை கிடச்சிட்டாலே திரும்ப திரும்ப நாமளே விதை எடுத்து போட்டுக்கிற மாதிரி பண்ணிக்கணுங்க, அதுதான் சிறப்பு. அது மாதிரி இது மாதிரி களைச்செடிகள்லாம் இப்படி வளருங்க. கவலையே படாதீங்க களைச்செடி வளர்ந்துருச்சு அப்படின்னுலாம். இந்த களைச்செடிகளை நல்லா வளர விட்டு இப்படி பிடுங்கி வேறு எங்கேயுமே அப்புறப்படுத்தாதீங்க. இதிலே நீங்கள் எடுத்து திரும்ப வந்து இந்த செடிகள்லேயே இப்படி போட்டுடலாம். இது மாதிரி எடுத்து இப்படி போட்டுடுங்க. இந்த களைச்செடிகளெல்லாம் இதில் போட்டிங்கனாலே மண்ணும் நல்லா லூஸாக பொது பொதுன்னு ஆகிடும். இதுக்கு இதெல்லாமே எது கொடுத்தாலுமே இந்த இதுக்கு மேலேயே கொடுக்கும் பொழுது இதுவும் மக்கி மக்கு குப்பையாயிரும். இதிலிருந்து சத்துக்கள் அப்படியே மண்ணுக்கு இறங்கிக்கும். ஸோ வந்து இந்த மண்ணிலே வந்து அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து கிடச்சிடுதுங்க. செடிக்கு தேவையானது எல்லாம் நாம் இதை எடுத்து அப்புறப்படுத்தாமல் அந்த மண்ணில் எடுத்ததை அந்த மண்ணுக்கே கொடுத்தாலே போதுமானதுங்க.
இதுக்கு வந்து வேறு பெருசாக உரங்கள் தேவைப்படாது, இதுக்கு நோய் தாக்குதல்கள் இருக்காது. அப்படியே வந்தாலும் மற்ற செடிகளிலிருந்து வந்து தான் இதுக்கு வருங்க. அதிகபட்சமாக இதுக்கு என்ன நோய் தாக்குதல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி தாக்குதல் தான். வெள்ளைப்பூச்சினா நல்ல குளிர்ந்த தண்ணியை வந்து இதுக்கு நல்லா பீச்சி அடிச்சிங்கனாலே அது போயிடும். ரொம்ப அதிகப்படியாக இருக்குது அப்படின்னா மைதா மாவை கரைச்சி, நான் ஏற்கனவே வந்து பூச்சி வெரைட்டிகளில் நிறைய வந்து தகவல்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். மைதா மாவு இருக்குங்க இல்லையா, அதை இளம் சூட்டில் அதை நல்லா கரைச்சிக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா அந்த பூச்சிகள் இருக்கிறதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு தெளிக்கலாங்க. இதோ இதுதாங்க இந்த வெள்ளைப்பூச்சி. இந்த மாதிரி தாக்குதல்கள் வருது, இந்த மாதிரி வருதுன்னா ஐஸ் வாட்டர் குளிர்ந்த தண்ணியை இதுக்கு மேலே தெளிக்கலாம். அந்த கொத்தவரங்காயில் கத்திரியிலலாம் இது ஜாஸ்தி வர்றது உண்டு. இது மேலே படுற மாதிரி தெளிச்சிடணும். ஒரு டைம் தெளிச்சுட்டு ஒரு அஞ்சாறு நாள் கழித்து திரும்பவும் தெளிச்சிங்கனாலே போதும். இதுக்கு மேலே தெளிச்சிங்கன்னா அந்த மைதா மாவு தண்ணி இதில் ஒட்டிக்கிட்டு வெயில் பட்டு காயும் பொழுது அப்படியே டோப்பையாக உறிஞ்சிக்கிட்டு கீழே வந்துடும். இந்த பூச்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பூச்சிக்கு குளிர்ச்சி, வளவளப்பு தன்மை, பிசுபிசுப்பு தன்மை இதெல்லாமே இதுக்கு பிடிக்காது. அப்போ இது மாதிரி கொடுக்கும் பொழுது, அதுக்கு பிடிக்காதது ஒன்று செய்யும் பொழுது இதை விட்டு போயிடுங்க. இது குளிர்ச்சி தாங்காது, வெயிலில் தான் ரொம்ப அதிகப்படியாக மல்டிபிள் ஆகும். ஸோ அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். கொத்தரங்காய் செடியிலையும் சரி இந்த செடிகளில் இந்த பாதிப்புகள் வரும் பொழுது இது மாதிரி செஞ்சுக்கிட்டால் போதும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெல் இது இருக்குங்க இல்லையா, ஆலோவேரா ஜெல்லு கத்தாழை, அதையும் குளிர்ந்த தண்ணியையும் ஒன்று அடித்து கூட இது மேலே வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது மேலே படணும். நார்மலாக நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது எல்லாமே இப்படி மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு போயிடுறோம், இப்படி பின்பகுதியில் ஸ்ப்ரே பண்ணுறதே இல்லை. இவங்க எல்லாமே பின்னாடி போய் தான் ஒளிஞ்சிட்ருக்கோம் நிறையா. அப்போது அங்கே படுற மாதிரி பண்ணினா மட்டும்தான் நல்ல ரிசல்ட்டு நமக்கு கிடைக்குங்க. இந்த கொத்தவரங்காய் செடி இதனுடைய தன்மை பற்றி உங்களுக்கு நல்லாவே இதில் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எந்த மாதிரி நோய் தாக்குதல் இதுக்கு வரும்னு தெரியும், அதை எப்படி சரி பண்ணிக்கலாங்கிற தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. விதை உறக்க நிலை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க, எவ்வளோ நாள் கழித்து விதைக்கணுங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நட்டதில் இருந்து சாதாரணமாக ஹைப்ரிட்னா 35 நாள்லேயே உங்களுக்கு காய் வந்துடும். இது ஒரு 45 நாள் ஆகும் காய் வர்றதுக்கு. ஆனால் 6 மாதம் 7 மாதம் வரைக்கெல்லாமே இது காய்ச்சிட்ருக்குங்க. அந்த அளவுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு அற்புதமான ரகமும் கூட இந்த கொத்தவரங்காய். 3 வகையான நம்ம நாட்டு கொத்தவரங்காயும் அதே மாதிரி தாங்க, நீண்ட நாட்களுக்கு வந்துட்டு காய்க்கக்கூடியது. அவசியம் இதை வந்து நிறைய வந்து பரவலாக்கவும் பண்ணணும். உங்கள் கிட்டேயே இருக்கும், உங்கள் ஊர்களில் இது மாதிரி நிறைய ரகங்கள் இருக்கும். இது போன்று வேறு ஏதாவது ரகங்கள் உங்கள் ஊரில் வேறு ஏதாவது கொத்தவரங்காய் ரகங்கள் இருந்தாலுமே நீங்கள் தகவல் கொடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த ஒரு கொத்தவரங்காய் நாட்டு ரகம்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனாலே கண்டிப்பாக அந்த ரக செடியை பார்த்தா நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். கிளைகள் கட்டாயம் இருக்கணும். கிளைகள் இல்லைன்னா அது மரபு ரக கொத்தவரங்காயே கிடையாதுங்க. அது ரொம்ப கவனமாக அதில் வந்து நம்ம இருக்கணும். நிறைய பக்கங்களில் அது நாட்டு கொத்தவரங்காய் தான் அப்படின்னு சொல்லி மரபு கொத்தவரங்கான்னு நிறைய பக்கம் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அது நீங்கள் வளர்த்து பார்க்கும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், கிளைகள் வரலைன்னா கண்டிப்பாக அது நாட்டு கொத்தவரங்காய் கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி முத்தலாகவும் இந்த மாதிரி சின்னதாக வர்றது, இது என்னடா முத்தலாக இருக்குது, இந்த காய் சரியில்லை போல் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதை எப்படி இனம் காண்றதுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. இந்த சுனை ரகம் இப்படி தான் இருக்கும், இப்படி பருப்பு வந்தால் தான் நம்ம வந்து பறிக்கணுங்க, அது ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஒரு 3 வகையான கொத்தவரங்காய் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே கொத்தவரங்காய் பதிவும் நம்ம போட்டிருக்கிறோம், அதில் பர்டிகுலராக இந்த ரகம் வந்து நம்ம காமிச்சிருக்க மாட்டோம். இந்த வீடியோவில் நிறைய கூடுதல் தகவலும் நம்ம கொடுத்துருக்குறோங்க. இது மாதிரி பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விதைத்தீவோடு எப்போவுமே சேர்ந்திருங்கள். நன்றி.